வெல்கம் வியூவர்ஸ். அது 1962 கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. அங்கிருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் உருத்திரபுரம். அந்த கிராமத்துல காசிலிங்க சர்ம ஐயர் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி மற்றும் 4 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை தவிர சொந்தம் அப்படின்னு சொல்லிக்க அவருடைய அப்பா மட்டும்தான் இருந்தாரு. ஆனா அந்த அப்பா வேற ஊர்ல இருக்கிறதால காசிலிங்கத்துக்கு அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுவாரு. அது மாதிரி ஒரு நாள் அவருடைய அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல காசிலிங்கத்தை அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் கூப்பிட்டு ஊருக்கு வர சொல்லி எழுதி இருந்துச்சு. இப்படி அந்த லெட்டரை படிச்ச காசிலிங்கம் தன்னுடைய மனைவி கிட்ட, நாளைக்கு ஊருக்கு போகணும், சோ துணிமணி எல்லாமே பேக் பண்ணி வை அப்படினு சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுறாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரச்சு பார்க்கும் பொழுது அவரை காணோம். ஒருவேளை தனியா கிளம்பி ஊருக்கு போயிருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்பட்ட அவருடைய மனைவி, தன்னுடைய கணவர் தனியா கிளம்பி அங்க ஊருக்கு வந்தாரா அப்படின்னு மாமனாருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரை படிச்ச காசிலிங்கத்துடைய அப்பா பதறி போறாரு. ஏன்னா காசிலிங்கம் அவரை பார்க்க வரல. ஆல்சோ காசிலிங்கம் அப்பா கிட்ட சொல்லாம வேற எங்கேயுமே போக மாட்டாரு. இதனால காசிலிங்கத்துடைய அப்பா உடனடியா அந்த கிராமத்துக்கு கிளம்பி வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா காசிலிங்கத்தை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல அப்படிங்கறதால போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஒரு பக்கம் இவரும் இன்னொரு பக்கம் போலீஸ் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து காசிலிங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காசிலிங்கத்துடைய பொண்ணு, அதாவது இவருடைய பேத்தி, அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்ததுமே அந்த பொண்ணு கிட்ட, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுட்டே ஒரு விஷயம் சொல்றா. அப்படி அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு தன்னுடைய மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படி காசிலிங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிய வந்தப்ப அது அவருடைய அப்பாவை மட்டும் இல்ல, அந்த விஷயம் கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா மக்களையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. ஆல்சோ 1960களில் வாழ்ந்த இந்திய மக்களும் இந்த நியூஸ பத்தி கேள்விப்படாதவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நியூஸ் இந்தியாலையுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்படி 1960 காலகட்டத்தில் வாழ்ந்த ஸ்ரீலங்கா மக்கள் மற்றும் இந்திய மக்களை மிரண்டு போக வச்ச ரொம்பவே பிரபலமான கோகிலாம்பாள் கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது ஹை பேயிங் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு ஜாப் ஹைரிங் ஆப். இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். சைன் அப் பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய ரெசியூம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜாப் ரோல் என்ன அப்படிங்கறத, அதாவது அது சேல்ஸ், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட், இந்த மாதிரி அங்க இருக்கிற வேரியஸ் கேட்டகரியில சூஸ் பண்ணிக்கலாம். டாப் கம்பெனிஸான பேடிஎம், பிளம், உதான் இவங்க எல்லாருமே இங்க இருந்து தான் ஹயர் பண்றாங்க. இப்போ சிம்பிள் லேன் அப்படிங்கிற கம்பெனியுடைய ஜாப் ஆஃபரை பாக்குறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உள்ள போனா இனிமே நிறைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரிஸ்டன் கேர், அதை கிளிக் பண்ணி உள்ள போனா அதோடைய ஜாப் டீடைல்ஸ் என்ன, சேலரி எவ்வளவு தராங்க, ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிற எல்லாமே அங்க இருக்கும். டெக் அண்ட் நான் டெக் அப்படின்னு 500 மேற்பட்ட கம்பெனிஸ், 1000 மேற்பட்ட ஜாப் ஆஃபர்ஸ், 30 lakhs per annum வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் கூட இதுல இருக்கு. அதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆப்ல இருக்கும் அப்படிங்கறதால நீங்க கரெக்டா டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவல் ஆப்ல நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் நீங்க உங்க ப்ரொஃபைலுக்கு ரெலவென்டான ஜாப் அப்ளை பண்ண மிஸ் பண்ணாலும் இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்ரூட்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும். வீடியோ இன்டர்வியூ மாதிரி நீங்க அப்லோட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 10 மடங்கு அதிகமாகும். இதுல நீங்க டைரக்டா ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட சாட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கிட்டயே அடுத்த ப்ராசஸ் டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வீக்லி கண்டெஸ்ட் நடக்கும். அதுல வின் பண்றவங்களுக்கு ரியா ஐபேட் வின் பண்ண மாதிரி கிஃப்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஆப்ல சைன் அப் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரீம் ஜாபை ஃபைண்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு.
யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் கரை நகர். அங்க இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவில்ல பூசாரியா வேலை பாக்குறவர் தான் காசிலிங்கம். ஒரு நாள் அவர் ஒரு வேலை விஷயமா இந்தியா போறாரு. அப்படி போனவரு அங்கதான் கோகிலாம்பாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அப்படி பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சு போயிருது. காசிலிங்கத்துக்கும் கோகிலாக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கும். ஆனா கோகிலாக்கும் அவரை பிடிச்சு போனதால இந்த வயசு வித்தியாசம் அப்ப ஒரு பிரச்சனையா தெரியல. சோ கோகிலாவை திருமணம் பண்ணி உருத்ராபுரத்துக்கு கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறமா 2 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் அப்படின்னு அவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்குறாங்க. வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போக ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல நல்ல மனைவியா நல்ல அம்மாவா இருந்த கோகிலா திருமணமாகி 15 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமா எடுத்ததுக்கெல்லாம் தன்னுடைய கணவர்கிட்ட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறா. காரணம், காசிலிங்கம் கோகிலாவை விட 20 வயது மூத்தவர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்ப அந்த வயசு வித்தியாசம் காரணமா தான் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில விரிசல் ஏற்பட ஆரம்பிக்குது. இதை நினைச்சு காசிலிங்கம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாரு. இப்படி இருக்கிறப்பதான் அவருடைய தோட்டத்தையும் பண்ணையும் கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறாரு. அப்படி தோட்டக்காரன் வேலைக்கு வந்த ஒருத்தர் தான் வேலு பிள்ளை. தினமுமே காலையில காசிலிங்கம் சம்பாதிக்க வேலைக்கு போயிருவாரு, பசங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க. அப்ப வேலு பிள்ளைக்கு தோட்டத்துல வேலை அப்படின்னா வீட்டுல தனியா இருந்த கோகிலாவுக்கு வேலு பிள்ளைய பார்த்து ரசிக்கிறது தான் வேலையா இருந்துச்சு. எஸ், கோகிலா வேலுவை பார்த்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறா. பிகாஸ் வேலு பிள்ளை உடம்புல சட்டை போடாம வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனுடைய பிசிக் ஜிம் பாடி மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்கிறது இவளை அட்ராக்ட் பண்ணிருக்கு. மேலும் தன்னுடைய கணவருடைய வயது, தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே சேர்ந்து அவளுடைய மனசு தப்பான பாதையை நோக்கி போக ஆரம்பிக்குது. தோட்டத்துல அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப கோகிலா வேலு கிட்ட போய் உனக்கு சாப்பிட இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு அக்கறையா பேச ஆரம்பிச்சதும் ஒரு கட்டத்துல அவளுடைய இந்த கவனிப்புல மேலும் அவளுடைய அழகுல வேலுவும் மயங்கி போறான். இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே காசிலிங்கம் வீட்டுல இல்லாத சமயத்துல அடிக்கடி தவறான உறவு முறையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய அஃபேர் பத்தி எப்படியோ கோகிலாவுடைய நெய்பர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி அந்த நெய்பர்ஸ் அவங்கள பத்தி அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சதும் ஒரு நாள் இந்த விஷயம் கோகிலா கணவர் காசிலிங்கத்துடைய காதுக்கும் போகுது. அப்படி இந்த விஷயம் கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு போன காசிலிங்கம் கோகிலா கிட்டையும் வேலு கிட்டையும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவளோ அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு அழுது புலம்பி எப்படியோ காசிலிங்கத்தை நம்ப வச்சிடறா. காசிலிங்கமும் இது வதந்தியா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இனிமேல் எல்லாம் நார்மல் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாரு. பட் இதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காது. தன்னுடைய கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களுடைய தவறான உறவை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய கணவன், குழந்தைகள், ஊர் மக்கள் அப்படின்னு இவங்க யார பத்தியுமே கவலைப்படாத கோகிலாம்பாள் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பயப்படுவா அப்படின்னா அது காசிலிங்கத்துடைய அப்பா தான். ஏன்னா இன்கேஸ் இந்த அஃபேர் பத்தி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனடியா காசிலிங்கத்துக்கிட்ட சொல்லி கோகிலாவையும் குழந்தைகளையும் அவருடைய ஊருக்கே வர வச்சிருவாரு. அப்படி போனா திரும்ப இந்த கிராமத்துக்கு வர முடியாது. சோ கோகிலாவால வேலுவை இனிமேல் நிரந்தரமா பார்க்க முடியாம கூட போகலாம். இந்த காரணத்தால தான் காசிலிங்கத்துடைய அப்பாவை நினைச்சு இன்னுமே பயப்பட ஆரம்பிச்சா. இப்ப நிலைமை இப்படி இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் காசிலிங்கத்துடைய அப்பா தன்னுடைய பேர குழந்தைகளை பாக்குறதுக்காக அங்க வர்றாரு. அப்படி வந்த இடத்துல நெய்பர்ஸ் கோகிலா மற்றும் வேலுவை சேர்த்து வச்சு பேசுறது இவருடைய காதுக்கும் போகுது. கோபமான அவரு உடனடியா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. ஆனா ரெண்டு பேருமே இல்லவே இல்ல அப்படின்னு மறுத்துறாங்க. இப்ப யாரு சொல்றது உண்மை அப்படின்னு காசிலிங்கத்துடைய அப்பா குழம்பி போயிருக்கும் போது வேலு பிள்ளை தனக்கு வேற ஒரு பொண்ணு கூட திருமணம் ஆகிருச்சு அப்படின்னு அவர் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட கொடுக்கிறான். ஆனா காசிலிங்கத்துடைய அப்பாவால அதை நம்பவே முடியல. சோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேலுவுடைய வீட்டுக்கே போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அங்க நிஜமாவே ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்படி அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சு நிஜமாவே அது வேலுவுடைய மனைவிதான் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்திக்கிறாரு. இருந்தாலுமே தன்னுடைய மகன் கிட்டையும் இதை விசாரிச்சு பாக்கலாம் அப்படின்னு காசிலிங்கத்துக்கிட்ட இதை பத்தி கேக்குறாரு. காசிலிங்கமும் தன்னுடைய அப்பா கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே அப்படின்னு கன்வின்ஸ் ஆகி காசிலிங்கத்துடைய அப்பா திரும்ப அவருடைய ஊருக்கே போறாரு. அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் கோகிலாவும் வேலுவும் நிம்மதி அடைறாங்க. அப்ப வேலு உண்மையாவே கல்யாணம் பண்ணிருந்தானா அப்படின்னு கேட்டா எஸ், இது எல்லாத்தையுமே மறைச்சு பொன்னம்மா அப்படிங்கிற பொண்ணை ஏமாத்தி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிருக்கான். ஆனா சீக்கிரமாவே வேலுக்கும் கோகிலாக்கும் இருக்கிற அஃபேர் பத்தி பொன்னம்மாக்கும் தெரிய வந்து வேலு கிட்ட சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுதான் நாம இன்ட்ரோல பார்த்த மாதிரி கோகிலாவுடைய மாமனார் கிட்ட இருந்து, அதாவது காசிலிங்கத்துடைய அப்பா கிட்ட இருந்து ஊருக்கு கிளம்பி வாங்க
அப்படின்னு ஒரு லெட்டர் வருது. அதுக்கு அடுத்த நாள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் காசிலிங்கம் திடீர்னு காணாம போறாரு. தன்னுடைய மகனை காணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவரு தேடிட்டு இருக்காரு. போலீஸும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஒரு பக்கம் தன்னுடைய அப்பாவை காணும் அப்படின்னு குழந்தைகளும் அழ ஆரம்பிக்குது. அப்படி அழுதுட்டு இருந்ததுல எப்படியோ மூன்று குழந்தைகளை கோகிலா சமாதானப்படுத்திடுறா. ஆனா ஒரே ஒரு பொண்ணுடைய அழுகையை மட்டும் அவளால நிறுத்தவே முடியல. இதனால கோபமான கோகிலா அந்த குழந்தைய அடிச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கோகிலாவுடைய மாமனார் அங்க வர்றாரு. அப்ப வீட்டுடைய வாசல்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்ததும் ஏன் அழுகுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு அம்மா என்ன திட்டிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்றா. அவரும் நீ என்ன குறும்பு செஞ்ச, அவங்க என்ன திட்டுனாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குழந்தை நான் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். அப்ப வீட்டுக்குள்ள இருந்து கோபமா வந்த அம்மா என்ன சும்மா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க, இப்படி அழுதா மட்டும் உங்க அப்பா அந்த எருக்குடிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்துட போறானா அப்படின்னு சொல்லி திட்டுனதா அந்த குழந்தை தாத்தா கிட்ட சொல்லுது. எருக்குழி அப்படிங்கிறது மாட்டு சாணத்தை குமிச்சு போட்டு அதை உரமா மாத்துற ஒரு இடம். அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். மேலும் கோகிலா சொன்ன அந்த எருக்குழி வேற எங்கேயும் இல்ல, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துலதான் இருக்கு. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம உடனடியா போலீஸ் கிட்ட போன அவரு தன்னுடைய மருமகளும் வேலுவும் சேர்ந்து தன்னுடைய மகனை கொலை பண்ணி தோட்டத்துல புதைச்சிருப்பாங்களோ அப்படின்னு தான் சந்தேகப்படுறதா சொல்றாரு. ஆல்சோ போலீஸ தான் கூடவே வந்து குழிய தோண்டி செக் பண்ண சொல்றாரு. போலீஸும் அவரு கூடவே போய் அந்த குழிய தோண்டி பாக்குறாங்க. அதுல அவரு சந்தேகப்பட்ட மாதிரியே அங்க காசிலிங்கத்துடைய உடல் கிடைக்குது. அதை பார்த்து காசிலிங்கத்துடைய அப்பா அந்த போலீஸ் ஆல்சோ அந்த ஊர் மக்கள் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் உடனடியா கோகிலாவையும் வேலுவையும் அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் அந்த வீட்டில இருந்த இன்னொரு வேலைக்காரனான பசுபதி அப்படிங்கிறவனையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப பசுபதி வேலுதான் காசிலிங்கத்தை கொலை பண்ணதா சொல்றான். ஆனா வேலுவோ இல்ல இல்ல காசிலிங்கத்தை நான் கொல்லல அப்படின்னு மறுக்கிறான். அதே நேரத்துல போலீஸ் கொலை செஞ்சதற்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு இங்க பேரலா கோகிலாவுடைய வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும் பொழுது அந்த வீட்டுடைய கதவுல ரத்த கரை இருக்கிறத பாக்குறாங்க. அதை எடுத்து டெஸ்ட் பண்றப்ப அது காசிலிங்கத்துடைய பிளட் தான் அப்படிங்கறது தெரிய வருது. மேலும் அவருடைய உடலை அட்டாப்சி பண்ணதுல அவரு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இது எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் வேலுவை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது ஆமா காசிலிங்கத்தை நான் தான் கோகிலா கூட சேர்ந்து கொலை பண்ணேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறான். அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட அவன் கன்ஃபர்ஸ் பண்ணது இதுதான். தன்னுடைய மாமனார் கிட்ட இருந்து வந்திருந்த அந்த லெட்டரை பார்த்து அதிர்ச்சியான கோகிலா ஒருவேளை பொன்னம்மா வேலு கூட சண்டை போட்டுட்டு போனது மாமனாருக்கு தெரிஞ்சிருச்சா, இதனால அவருக்கு திரும்பவும் நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கோமோ, அதனாலதான் லெட்டர் போட்டிருக்காரோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. இப்படி மாமனார் கிட்ட இருந்து லெட்டர் வந்த அந்த விஷயத்த வேலு கிட்ட சொல்றா. அதை கேட்ட வேலு கோகிலா கிட்ட சரி இப்படியே எத்தனை நாள் நம்ம பயந்து பயந்து வாழறது, பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். ஆனா கோகிலாவோ இல்ல முடியாது, என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு வேலு சரி அப்ப அவனை கொன்னுடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்த நொடியே சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. கோகிலா குடும்ப குத்துவிளக்கு அப்படிங்கறத இங்க நிரூபிச்சிருக்கா. இப்படி பிளான் போட்ட அன்னைக்கு நைட்டே அதாவது December 14, 1962 அன்னைக்கு அந்த இரவு நேரத்துல வேலு காசிலிங்கத்தை நல்லா குடிக்க வைக்கிறான். இதனால போதை அதிகமாகி அவரு தூங்க போயிடுறாரு. காசிலிங்கம் ஒரு ரூம்ல கட்டிலையும் குழந்தைகள் ஹால்ல தரையிலையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப வேலு பிள்ளை தன்னுடைய பிளானோட அருவா எடுத்துட்டு போய் வீட்டு வாசல் நிற்கிறான். அவன் வந்ததை நோட் பண்ண கோகிலா மெதுவா எந்திரிச்சு போய் காசிலிங்கம் தூங்கிட்டாரா அப்படின்னு செக் பண்றா. காசிலிங்கம் அளவுக்கு அதிகமான போதையில தூங்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாசல நின்னுட்டு இருந்த வேலுவை பார்த்து தூங்கிட்டாரு வா அப்படின்னு சைகை காமிக்கிறா. அப்ப மெதுவா வீட்டுக்குள்ள நடந்து வந்த வேலு பிள்ளை காசிலிங்கம் படுத்திருக்கிற அந்த கட்டல் பக்கத்துல போறான். காசிலிங்கமோ வெட்டுறதுக்கு ஏதுவா நேரா படுத்திருக்கிறத பாக்குறான். ரொம்பவே ஃபோர்ஸா அருவாள ஓங்கி வேலுவுடைய கழுத்திலேயே வெட்டுறான். அப்படி வெட்டும் பொழுது காசிலிங்கம் கத்துவாரு அப்படின்னு அவன் எதிர்பார்க்கல. அவர் கத்த ஆரம்பிச்சதும் பதறி போன வேலு சடனா அவருடைய வாய பொத்திடுறான். காசிலிங்கத்துடைய குரல் வலையில இருந்து ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ரத்தம் அங்கிருக்கிற கதவழியும் பட்டிருக்கு. சில நிமிடங்கள்ல காசிலிங்கம் இறந்து போறாரு. அப்படி இறந்ததுமே வேக வேகமா அவருடைய உடலை ஒரு சாக்குக்குள்ள போட்டு கட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி கட்டிட்டு அந்த மூட்டையை தூக்கி பாக்குறாங்க. ஆனா அவங்களால தூக்க முடியல. அதனால உதவிக்கு வெளியே மாட்டுக்கொட்டாயில படுத்திருந்த இன்னொரு வேலைக்காரனான பசுபதியை கூப்பிடுறாங்க. பசுபதி முதல்ல இதை பார்த்த உடனே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு.
ஆனா இத வெளியில சொன்னா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு ரெண்டு பேருமே மிரட்டி இருக்காங்க. இப்போ வேலுப்பிள்ளை மற்றும் பசுபதி ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த மூட்டையை தூக்குறாங்க. அப்படி தூக்கிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி இருந்த எருக்குடிக்குள்ள போடுறாங்க. அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு பசுபதிய பார்த்து வேலுவும் கோகிலாவும், மறுபடியும் சொல்றேன், நடந்தத வெளியே யார்கிட்டயாவது சொன்னா உன்னையும் இதே மாதிரி பண்ணிருவோம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா கோகிலா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி சாணியை போட்டு வலிச்சிருக்கா. ஆனா கதவுல இருந்த ரத்த கரைய அவ நோட் பண்ணல. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் ரொம்பவே நல்லவ மாதிரி அடுத்த நாள் மாமனாருக்கு லெட்டர் போட்டிருக்கா. பட் கடைசியில அந்த உண்மைய அவ வாயாலேயே வெளியே சொல்ற மாதிரி ஆயிருச்சு. இதுல வேலுப்பிள்ளைக்கு தூக்கு தண்டனையும் கோகிலாவுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன கோகிலா இந்தியாவுக்கு வந்ததா சொல்லப்படுது. அப்படி வந்த கொஞ்ச நாள்லயே இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா வேலுவை கொலை செய்ய தூண்டுன கோகிலாவையும் சேர்த்து தான் தூக்குல போட்டிருக்கணும். பிகாஸ் அவளுடைய 4 குழந்தைகளும் இதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 60 வருடங்களுக்கு முன்னாடி கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஆல்சோ டெக்னாலஜி அவ்வளவா இல்லாத அந்த காலத்துல கூட இப்படி ஒரு கேஸ் நடந்து அது சால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறதும் அதை விட ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் கோகிலா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் லெவல் ஆப்ல சைன் அப் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரீம் ஜாபை ஃபைண்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. சோ டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த தங்கத்தாய் குடும்ப குத்துவிளக்கான கோகிலாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.